வெல்கம் டு அவர் சேனல். டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் சங்கீதம் 18:28. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விளக்கை ஏற்றுவதற்கு விரும்புகிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று வேதம் கூறுகிறது. இதுவே இன்றைய வாக்குத்த வசனமாகும். என் விளக்கை ஏற்றும் ஆண்டவரே, என் இருள் வெளிச்சமாகட்டும் அப்பா. என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும் என்று தாவீது அன்போடு கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்வதை இந்த பகுதியில் வாசிக்கலாம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று ஜெபிப்பது எத்தனை அருமையாயிருக்கிறது. பெரிய தொழிற்சாலைகளை ஜனாதிபதியோ அல்லது மந்திரிகளோ வந்து திறந்து வைக்கும் போது அங்கே விளக்கு ஏற்றுகிறார்கள். அந்த விளக்கினால் தொழிற்சாலை முழுவதும் வெளிச்சம் பரவுகிறது. அப்போது அவர்கள் கைத்தட்டி ஆரவாரிக்கிறார்கள். வெளிச்சம் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தின் ஆரம்பத்திற்கு அடையாளமாக விளங்குகிறது. மனிதன் இருளை நீக்குவதற்கு பல வகையான விளக்குகளை கண்டுபிடித்தான். மிருகங்களின் கொழுப்பிலிருந்து தயாரிக்கப்படுகிற விளக்குகளை கண்டுபிடித்தான். மெழுகுவர்த்திகளை கண்டுபிடித்தான். மண்ணெண்ணெய் விளக்குகளை கண்டுபிடித்தான். தற்போது மின்சார விளக்குகள் இருளை நீக்கி ஒளி கொடுக்கின்றன. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் முழு உலகத்திற்கும் ஒளி கொடுக்க தீர்மானித்தார். ஆதியிலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. உலகம் முழுவதையும் இருள் ஆக்கிரமித்து கொண்டிருந்ததை கர்த்தர் கண்டபோது வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். விளக்கை ஏற்றினார். வெளிச்சம் தர அவர் நியமித்த விளக்குகள் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களுமாயிருந்தன. அந்த விளக்குகள் உலகத்திலுள்ள காரிருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுக்கின்றன. ஆனால் தாவீது ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்கள். என் விளக்கை ஏற்றுவீர் என்று தன்னுடைய உள்ளமாகிய விளக்கை குறித்து சொல்லுகிறார். பாவ இருள் உள்ளத்தை சூழ்ந்து கொள்ளும் போது ஆத்துமாவில் அந்தகாரம் சூழ்ந்து கொள்ளுகிறது. தோல்வியின் இருளும் சாபங்களின் இருளும் உள்ளத்தை கவ்வி பிடிக்கின்றன. எந்த ஒரு மனுஷன் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்கிறானோ அவன் நீதியின் சூரியனாகிய கர்த்தரை விட்டு தூரம் விலகி போய்விடுகிறான். அவனுடைய வாழ்க்கையை இருள் பற்றி பிடிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பிரியமானவர்களே, நீதியின் சூரியனாகிய கர்த்தரை உங்களது பாவங்களினாலே மறைத்து கொள்ளும் போது தேவனுடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே வீச முடியாதபடி இருள் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. என் விளக்கை ஏற்றும் என்று நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபித்து உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் ஒப்புரவாக வேண்டியது அவசியம். இருளுக்கு வல்லமை இல்லை, ஆனால் வெளிச்சத்திற்கு வல்லமை இருக்கிறது. இருளுக்கு வேகம் இல்லை, ஆனால் வெளிச்சமோ ஒரு வினாடி நேரத்திற்கு 184,000 மைல் வேகத்தில் செல்லுகிறது. எனக்கு தெரிந்த அளவிலே வெளிச்சத்திலே ஆரம்பித்து மகிமையான வெளிச்சத்திலே முடிவடைகிற ஒரே புத்தகம் வேதாகமம் மட்டுமே.
பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் கர்த்தர் தமது முதல் வார்த்தையாக வெளிச்சம் உண்டாக கடவது என்று பேசினார். வெளிச்சம் உண்டாயிற்று. மல்கியா 4:2 உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று வெளிச்சத்தின் வாக்குத்தத்தோடு பழைய ஏற்பாடு முடிவடைகிறது. புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகமான மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் ஒளி கொடுத்து வழிகாட்டியது என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டின் முடிவிலே வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து, நான் பிரகாசமுள்ள விடுவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறதை காணலாம். அவரே உங்களுடைய எல்லா இருளையும் வெளிச்சமாக்குகிறவர். நீங்கள் அறிந்தோ அறியாமலோ பல வகையான இருள்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சூழ்ந்து கொண்டிருக்கலாம். அறியாமையாகிய இருள், மரணமாகிய இருள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய் என்ற இருள், பகை என்ற இருள், பொய்யர் நடக்கும் இருள் என்று பல வகையான இருள் உண்டு. ஆனாலும் அவைகளின் மத்தியிலே கர்த்தர் உங்கள் விளக்கை ஏற்றுவார், இருளை வெளிச்சமாக்குவார். மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இன்றைக்கு அநேகர் வெளிச்சத்தை விரும்புவதை பார்க்கிலும் இருளையே மிக அதிகமாக விரும்புகிறார்கள். பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்களில் மிக குறைந்த வெளிச்சமுள்ள விளக்குகளை போட்டு இருளிலே உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். பல பாவ நடனங்கள் இருளுள்ள இடங்களில் நடக்கின்றன. திருடர்களும் விபச்சாரக்காரர்களும் இருளையே விரும்புகிறார்கள். பாம்பு, தேள் போன்ற விஷ ஜந்துக்கள் இருளையே விரும்புகின்றன. பாவம் செய்ய விரும்புகிற மனுஷனும் வெளிச்சமாகிய சத்திய தண்டை வர விரும்பாமல் தன்னை மறைத்து கொள்ளுகிற இருளையே விரும்புகிறான். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அந்த இருளின் நாட்களும் அந்தகார லோகாதிபதியும் விரைந்து வருகிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. ஜபம். பரம தகப்பனே, உம்முடைய தெய்வீக வெளிச்சத்தின் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் நிறைந்த இருதயத்தோடு முன்னே வருகிறேன். பாவம், வறுமை, சஞ்சலத்தின் இருளினூடாக என்னை வழிநடத்தும் விளக்காக நீர் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தின் பிரகாசம் என் வாழ்வில் எல்லா பக்கத்தையும் வெளிச்சமாக்குவதாக. எல்லா நிழலையும் அகற்றி உம்முடைய அன்பின் கிருபையின் பிரசன்னத்தால் என்னை நிரப்புவீராக. உலகத்திற்கு ஒளியாக இருக்கும் இயேசுவை பின்பற்றுவதற்கு என்னை பலப்படுத்தும். அவருடைய ஒளி என் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். என்னுடைய பாரங்களை உம்முன்னே வைக்கிறேன். இருளின் தருணங்களில் நீர் இடைப்பட்டு அவற்றை மறுரூபப்படுத்தும். உம்முடைய வல்லமை எல்லா இருளையும் மேற்கொள்ளும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய வெளிச்சம் புதிதாக நான் ஆரம்பிக்கும் எல்லா காரியங்களிலும் என்னை வழிநடத்தி எனக்கு மீண்டும் சந்தோஷத்தை அளிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.